Hello friends, welcome back to my channel Farveen's Lifestyle. இன்னைக்கு நம்ம தலச்சேரி மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. இதுக்கு இன்னைக்கு நம்ம 750 grams ஆஃப் மட்டன், 3/4 கிலோ கறி தான் நான் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி பெரிய ஆனியனில் ஒரு 5 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் ஆனியன் சைஸ் குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 to 7 ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கட்டரில் ஆனியன்ஸை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அழகாக வரணும். இப்போது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கா இந்த ஆனியன்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ஷேட் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு ஆனியன் வந்து நல்ல டீப் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை வந்துட்டு 2 பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு கறியில் ஆட் பண்ணுறதுக்கு, அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம ரைஸை வந்து தம் போடுற டைமில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நான் இப்போது 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம அந்த மட்டனுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு 8 எடுத்துருக்கிறேன் பெரிய சைஸில். சின்ன சைஸ்னா ஒரு 10 கிட்ட எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு சில்லி பேஸ்ட் வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். திரும்பவும் நம்ம ஒரு சைஸ் பெரிய உள்ளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆனியன்ஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வசக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு 5 இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வந்து குக் ஆகியிருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி 3 tomatoes சொல்லியிருந்தால அதையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கையளவு புதினா, அதே மாதிரி தான் மல்லியலையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நான் ஊற வச்சுருந்தேன். 1/2 hour கிட்ட ஊற வச்சு நான் இதை வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன்னை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படியும் நீங்கள் இதை பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வைக்காமல் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அந்த மட்டனை நீங்கள் இதில் ஆட் பண்ணி கூடவே மஞ்சள் பொடி, தயிர், பெப்பர், கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். இல்லை உங்களுக்கு நார்மல் அந்த இதில் போதும்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நம்ம இது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 15 to 20 கேஷ்யூஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அகெயின் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும், பாருங்கள். இப்போது நம்ம இதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின இந்த கேஷ்யூஸ் தான் இந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பிரியாணியில் ஆக்சுவலி இந்த டேஸ்ட் தான் ஹைலைட்னு சொல்லலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த மட்டன் கறி அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ கறின்றதுனால 3/4 கிலோ அரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வெசல் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு,
ஏலக்காய். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போது இதில் 1.25 அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அரிசி 1 பங்கு எடுத்துருக்கிறதுனால 1.25 அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் குள்ளாடி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ எனக்கு அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கறியும் ரெடி பண்ணியாச்சு, ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இப்போது தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கறியை நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒவ்வொரு லேயர் லேயராக தான் நம்ம இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரைஸை வந்து சைடு ஃபுல்லாக நல்லா வெல் ஷேப் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லேயருக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். இதே மாதிரி கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இப்போ நம்ம செகண்ட் லேயரும் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கீ ஊற்றி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி இலையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் லேயருக்கு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு வெசல்ஸ் வைக்கணும். ஸோ நான் இன்றைக்கி கடாய் வச்சுருக்கேன் தண்ணி ஃபில் பண்ணி. தம் போட்டாச்சு, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபார் 20 மினிட்ஸ். ஸோ யா, அவ்வளோதான், நம்மளுடைய தலைச்சேரி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வைங்க. கொஞ்சமாக மசால், கொஞ்சமாக ரைஸ் அப்படின்னு சொல்லி வைங்க. அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஷேப் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.